இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான இந்த இது. இதேமாதிரி கூட கொஞ்சம் ஹைட்டை குறைச்சிடலாம், மறைக்கிற மாதிரி இருக்கு. மதுரையில் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பேங்க் ஆஃபீஸர்களுக்கு இடையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்து ப்ரெசைடிங் பண்ணி அவர் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கன்சர்ன் சம்மந்தப்பட்ட ஒரு பேங்க் ஆஃபீஸருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிட்டது. நீங்கள் உடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது, சரி நம்ம ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோம்னு சொல்லி தெரிஞ்சு அதை ஆஃப் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை நீ சைலன்ஸ் பண்ணாமல் நீ மீட்டிங் அட்டன் பண்ணுவா நீ சொல்லி அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. அவரும் ஒரு பேங்க் மேனேஜர் தான், பட் இருந்தாலும் அவரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டோன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி கொடுத்த உடனே அவருக்கு அது ஒரு அஃபண்டட் ஆகிட்டார். தப்பு தான், பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு நம்மளை ஒரு அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சுது. அப்போ அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய அடுத்த பேங்க்கு ஆஃபீஸரோட மூலமாக நம்மளோட தொடர்பு கொண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போந்தான் தற்செயலாக அவங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த டெர்மினாலஜி ஃபார்ம் ஆச்சுது. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருது, அந்த சம்பவம் நடந்தாச்சுன்னு சொன்னால் அது நம்மளால் பாதிக்கக்கூடிய சம்பவமாக இருந்ததுனால அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய எண்ணங்கள் நம்மளறியாமலே அலையலையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாமளே எத்தனையோ சம்பவங்களை சந்திக்கிறோம், நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அதனுடைய தாக்கம் நம்மக்கிட்ட ஒரு அலையலையாக ஒரு தாட்டை உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது இயற்கை. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சம்பவம் நடந்து போச்சுது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. இப்போ இவர் எப்படி இப்படி பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு தாட் அவருக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த நிலையில் இப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு பதிலுக்கு நாம் ஏதாவது ஒன்றும் பண்ணால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலை. வேறு ஏதாவது ஒரு இப்போ அவருக்கு பாதிக்கிற மாதிரி பெரிய தப்பு இல்லை, அப்போ அவர் பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ணால் பரவாயில்லையாங்கிற மாதிரி கூட இவருக்கு மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் இவர் அறியாமலே தோண ஆரம்பிச்சிடும். அப்போ நாமளாக அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணோன்னு சொன்னால் அது நம்ம வந்து திங்கிங்னு சொல்கிறோம். நம்மளை அறியாமலேயே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்புனால் ஒரு நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் ஏற்பட்டுன்னு சொன்னால் அது தானாக ஏற்படுறது, அதாவது எப்படி தான் ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படத்தான் செய்யும், அது ஒரு தாட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறதுனுடைய ரெண்டையும் டிஃப்ரென்ஸு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தாட் ஏற்படத்தான் செய்யும். அப்போ நம்ம தாட்டை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தாட்டே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி மனசை அப்படியே கட்டி போடணும்னு சொன்னால் கட்டி போட முடியாது. ஏன்னா நம்மளை பாதி ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிச்சிருக்கு, பாதித்ததுனால அது சம்மந்தமான ஒரு எண்ணங்கள், அது சம்மந்தமான ஒரு அம்சங்கள் ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ அதில் நம்ம வந்து குற்றம் காணக்கூடாது, அந்த தாட்டே வராது அப்படி நம்மளை பார்த்துக்கிடணும்னு சொல்லலாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நாமளே அது மேலே ஏறி சவாரி பண்ணி அவரை இப்படி பண்ணியிருக்கலாம், பதிலுக்கு நாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நாமளே அதை வந்து கான்சியஸாக ஏதோ ஒன்று டெவலப் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் அப்படி பண்ணுறது நம்ம திங்கிங்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து செய்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறீங்க, அந்த ஊரில் எப்படி தங்கிறது, என்ன மாதிரி யாரெல்லாம் சந்திக்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி பிளான் பண்ணுறது நம்ம செயலுக்காக பிளான் பண்ணுறோம். செயலுக்காக பிளான் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆகணும்.
நான் தானாக தாட்டு வந்ததுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட முடியாது. இப்போ நாமளாக தான் திங்க் பண்ணணும். ஆனால் இப்போ இங்கே நம்ம செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இது வேணும்னு சொல்லி சொன்னால், சப்போஸ் இப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, அதை நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இது வந்து அப்படி அந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. அப்போ சரி, அது போனாலும் நான் சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிற விட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடம் இன்னும் கூட சௌகரியமாக கூட இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல இதில் வந்து நாம் திங்க் பண்ணி அதை டெவலப் பண்ணி சிந்தித்து பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் ஸ்கோப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரி இடங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால், திங்கிங்க்கு அங்கே வேலையே இல்லை, தாட்டுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. தாட்டு வந்து தானாக வரும், ஒரு பாதிக்கப்பட்டதுனால அது சம்மந்தப்பட்ட தாட்டு வரத்தான் செய்யும். இப்போ நாம் வந்து அந்த தாட்டு வந்து நம்மளை கொஞ்சம் வேதனைப்படுத்துகிற மாதிரி சில இதுகளை தூண்டி விடும் பொழுது, நம்மளை இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாராங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால், அந்த தாட்டுக்கும் திங்கிங் மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துட்றோம். கொடுத்து அதுக்கு ஏதோ ஒரு வகையான உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்படி உயிர் கொடுக்காதபடி தாட்டுக்கும் திங்கிங்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சு செயலுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குது, செயலுக்கு ஏதாவது தேவை இருக்குதுங்கிற மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் திங்கிங்கை பயன்படுத்தினா போதும். தாட்டை தாட்டாகவே எடுத்துட்டால் போதும். நீங்கள் அதை ஒன்றுமே நீங்களே ஒன்றுமே பண்ணதில்லை, அப்படியே வரத்தான் செய்யும். அது இயற்கை தானே எடுத்துட்டோன்னு சொன்னால் வர்ற தாட்டு தானாக வந்துட்டு தானாகவே போயிடும். கூட கொஞ்சம் நேரம் கூட ரெண்டு மூணு தடவை கூட வரலாம், வந்த தாட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். நீ சொன்னதுனால அவருக்கு சில ஆறுதல் கிடைச்சிது. பிறகு நம்ம அதை ஒரு ஆர்டிக்கிளாக கூட போட்டோம். போட்டதுக்கப்புறம் அந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து இப்போ நிறையாவருக்கு வந்து ஒரு இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் ஆன்மீகங்கிற பேரே இல்லாதபடி தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறதே நிறையாவருக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மேட்டராக மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் ஒரு ஆன்மீகத்தோட கனெக்டடு தான். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், இது நம்ம டே டு டே லைஃபோட இணைஞ்ச ஒரு அம்சமாகி போச்சுது. இப்போ இது வந்து நம்ம சாஸ்திரங்களை வந்து மனோலயம் மனோநாசம்ங்கிற மாதிரி ஒரு ரெண்டு அம்சத்தில் இதை டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த இதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனோலயம் மனோநாசம்ங்கிறது வந்து உண்மையிலே நம்ம ஞானம் லிபரேஷனை பற்றி நம்ம இன்னொரு டெர்மினாலஜியில் பார்க்குற மாதிரி தான். இப்போ உதாரணமாக நாம் வந்து எதையாவது இப்போ நம்ம நீங்கள் நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க அல்லது நான் தான் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை வந்து அதில் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சா தான் நான் பேச முடியும். அந்த மனசை ஒருங்கிணைச்சா தான் நீங்கள் அதை விளங்கிட முடியும். அப்போ இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மனசை வந்து லயப்படுத்துகிறோம். இந்த ஒருங்கிணைச்சி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறத வந்து மனோலயம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி மனோலயம் வந்து நம்ம எல்லா வேலைக்குமே எல்லா செயலுக்குமே மனசில் லயமானால் மட்டும்தான் அந்த வேலையே செய்ய முடியும். மனசு வந்து லயமே ஆகலைன்னு சொல்லி சொன்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறோம் சும்மா தானாகவே சில செயல்லாம் நம்ம பண்ணிடலாம், நம்ம சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் அன்கான்ஷியஸாகவே சில வேலைகளெல்லாம் செஞ்சிடலாங்கிற மாதிரி கூட நினைக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு சரியாக அமையாதது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு எந்த வேலையில் ஈடுபட்டாலுமே கூட அந்த லயம் கலந்தால் மட்டும்தான் அந்த வேலை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் தார்மாறான இதாக அம்சமாக போயிடும். அதனால் வந்து மனோலயங்கிறது நம்முடைய எல்லா வேலைகளுக்குமே இந்த மனசை வந்து லயப்படுத்துறதுனா இணைக்கிறதுங்கிறது, அந்த மனசு அந்த செய்கிற வேலையில் நம்ம மனசை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது மனோலயம்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், மனோநாசம் இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தளவில் மனோலயம் சிறந்ததா மனோநாசம் சிறந்ததான்னு சொல்லும் பொழுது, மனோநாசத்ததுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மனோநாசங்கிறது என்னென்னு சொன்னால், லயமானது வந்து கலைஞ்சு போயிடணும். ஒரு ஆர்கனைஸ்டாக ஆனது ஒரு வடிவத்தை எடுத்த மனசு வந்து அந்த வடிவத்தை கலைச்சிக்கிடணும். அப்போ இது வந்து நம்மளுடைய மனதினுடைய இயக்கத்தில் இந்த ரெண்டு அம்சமும் சேர்ந்து ஒன் பை ஒன் 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 ஆஃப்டர் ஒன்னாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனம் லயமாகிறது, பிறகு கலையிறது, பிறகு லயமாகிறது, கலையிறதுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனோநாசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ நமக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால், இப்போ சில இப்போ அந்த ஒருத்தர் அந்த இந்த தாட் அண்ட் திங்கில் மாட்டிக்கிட்டு இருந்தவர் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுனால மனசில் அதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதிலேருந்து வெளியே வர முடியல. அப்போ தான் என்ன சொன்னால், அந்த மனோலயம் வந்து நம்மளை வந்து லாக் பண்ணி வச்சிருது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு செயலை செய்யணும்னு சொன்னாலே மனோலயம் இல்லாமல் செய்யவும் முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் அன்னெசரியாக நம்மளை லாக் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய சுதந்திரத்தை நம்ம இழந்துடுறோம். அப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த லயம் கலையவும் செய்யணும். எப்படி லயம் ஆகிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி லயம் கலையிறது நமக்கு முக்கியமானது. அதனால தான் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் இந்த மனோநாசம்ங்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெயர் கொடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால் லிப்ரேஷனையும் நம்ம சொல்கிறோம். இந்த லிப்ரேஷன்னு சொல்கிறதுமே அந்த மனோநாசத்தை தான் நம்ம சொல்கிறோம். மனோலயங்கிறது நம்ம எதையோ ஒன்று விளங்கிடுறது. இப்போ ஞானத்தை கூட மனோலயங்கிற வரிசையில் தான் சேர்க்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு இன்டலெக்சுவலாக இது இப்படித்தான் சொல்லி புரிஞ்சுக்கிடுறது. புரிஞ்சுக்கிடுறதுனாலே ஒரு வடிவெடுக்கிறது தான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடுறது எல்லாமே கூட ஒரு மனோலயத்தோட சேர்ந்தது தான். ஞானம் கூட மனோலயத்தோட சேர்ந்தது தான். அந்த லயத்தில் வந்து கொஞ்சம் உயர்ந்ததுன்னு எடுத்துக்கிடலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எதையோ ஒரு வடிவத்தை நம்ம எடுத்துக்கிடுறோம். ஒரு மனசளவில் இது இப்படித்தான் சொல்லி புரிஞ்சுக்கிடுறதே ஒரு மனது வடிவத்தை எடுத்து அந்த வடிவத்தின் மூலமாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டே பண்ணுறோம். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நாம் வந்து விட்டுறணுமா? இப்போ மனோ நாசம்னு சொல்லும் பொழுது லயத்திலேருந்து விடுபடணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கிலேருந்து விடுபடணுமா? இப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம கட்டுக்கள் இருக்குதோ நம்மளை மீறி செல்லது. இப்போ உதாரணமாக அந்த நபர் வந்து அந்த சஸ்பென்ஷன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு தூக்கம் போயிட்டுது. அதையே நினச்சி நினச்சி அதிலே உழன்றுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட்டது. அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த லயத்தில் வந்து லாக் ஆகிட்டுது. ஒரு சுதந்திரத்தன்மை இழந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளை மூவ் பண்ண விடாதபடி நம்ம ஒரு பேரலைஸ்டாக அட்டாக் ஆன மாதிரி அப்படி நம்மளை முடக்கி போட்டுருது. அப்படி அந்த மாதிரி முடக்கி போடுற மாதிரி ஒரு தன்மையில் வரும்பொழுது தான் அது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன சொன்னால் அந்த லயம் கலையிறது தான் நமக்கு முக்கியமாயிருக்கு. அப்போது ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே என்னென்னு சொன்னால் மனோலயம் ஏற்படணும், அந்த லயம் கலையணும், ஏற்படணும் கலையணுங்கிற மாதிரி ஒரு உயிரோட்டமான தன்மையில் நம்ம மனசு ஏங்கிறது தான் மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான தன்மை. அங்கே வந்து மனசு லயமாகிறது ஒரு பகுதியாகவும் அந்த லயம் கலையிறது அடுத்த பகுதியாகவும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா மனசில் வந்து எப்போவுமே புதுமையான தன்மை, பழசு வந்து மாறிட்டு புதுசு வந்தது புதுசு செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு புதுத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த லிபரேஷனுங்கிறதே நம்ம மனதினுடைய ஒரு எப்போவுமே புத்தம் புதுசாகவே செயல்பட்டுருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே புதுசாக அந்தந்த நேரத்தில் புதுசு புதுசாக வர்றது தான். ஒரே இது ரிப்பீட்டடாக வந்தாலும் கூட புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு. அப்போ அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணி இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒரு லாக்கை நம்ம இன்வைட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம எத்தனையோ விதமான பணிகளில் இருக்கிறோம். இந்த பணிகள் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பணி நாளைக்கு ஒரு பணின்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. அப்போ சில இதுகள்லாம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம எதுவுமே நம்மளை வந்து நம்ம லாக் பண்ணி நம்மளையும் அதில் அடிமையாக்கிடக்கூடாது. அப்போ நம்ம மனசு அளவில் நம்ம சுதந்திரமாக இருக்கணும். இப்போ மனசு அளவில் நம்ம சுதந்திரமாக இருக்கும் பொழுது அப்போ அங்கே வந்து அந்த மனோலயங்களெல்லாம் கலைஞ்சு போயிட்டே இருக்கணும். லயம் ஏற்படவும் செய்யணும், கலையவும் செய்யணும். அப்போந்தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ரெண்டு காலால் தான் நடக்க முடியும், ஒரு காலால் நடக்க முடியாது. ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி வச்சு தாங்கிற மாதிரி லயமும் ஏற்படணும், மனோ லயம் கலையிற நிலையும் ஏற்படணும். லயம் நாசம், லயம் நாசங்கிற மாதிரி போகும்பொழுது தான் அந்த மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான தன்மை அங்கே ஏற்படுது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிட்டோம்னு சொன்னால் அந்த இடமே ஒரு சுழல் மாதிரி ஏற்பட்டு நம்ம எங்கேயோ தங்கிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மனசளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து மனோலயம்தான். அதனால் ஆனால் அதே நேரத்தில் மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கும் காரணம் மனோலயம்தான். ஏன்னா நல்ல ஒரு சம்பவம் ஏற்பட்டு நமக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னால் அதுவும் வந்து மனோலயத்தினால தான் ஏற்படுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த லயம் மனோ நாசங்கிற மாதிரி ரெண்டு அம்சமாக நம்ம அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த லயங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட அதிகமாகவே அந்த லயம் கலையிறது இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நம்ம இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நம்ம அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம மனசுங்கிறது வந்து சுதந்திரமாக ஏங்கிறதுங்கிற மாதிரி மனசு லயமாகிறது அதுக்காக வந்து லயமாகக்கூடாதுங்கிறது இல்லை. லயமானால் தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சிட முடியும், செயல்படவும் முடியும். அப்போ நம்ம செயல்படணும்னு சொன்னால் அங்கே மனோலயம் தேவைப்படுது.
மனோலயமே இல்லைன்னா செயல் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு லயத்தை எடுத்ததுக்கப்புறம் அங்கேயே லாக் ஆகிட்டான்னு சொன்னால் அது முடங்கி போகிற ஒரு தன்மைக்கு வந்துடுது, அது ஒரு ஆரோக்கியமற்ற தன்மைக்கு வந்துடுது. அதனால் மனோலயமும் ஏற்படணும், மனோநாசமும் ஏற்படணும். மனோநாசங்கிறது என்ன சொன்னால் மனசே இல்லாத நிலைங்கிறதுல மனோலயம் கலையிறது தான் மனோநாசங்கிற பேரில் நம்ம சொல்கிறோம், அல்லது மனோலய நாசம்னு கூட சொல்லிக்கிடலாம். இப்போ இது நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து மெயின் பார்ட். இப்போ நம்ம வந்து இப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன சந்திக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ நமக்கு வந்து உண்மையிலே நம்ம அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்குதா, நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவங்களை தான் நம்ம நல்ல நிலைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலைகளை நம்ம இருக்கிறது நல்ல நிலைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சூழ்நிலைகளுக்காக நம்ம செயல்படுறதுங்கிறது நம்ம புறம்னுட்டு எடுத்துக்கிட்டோம், அது அகம் கிடையாது. ஒரு நல்ல சூழ்நிலை அமைக்கிறது, ஒரு நம்ம வந்து எக்கனாமிக்கலாக நல்லா வளர்ச்சி அடைகிறது, பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் ஒதுங்கி போகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை அமைக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடுறது மனோலயம். இது மூலமாக தான் நம்ம அதை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் சில தேவையில்லாததுலாம் நம்மளை விட்டு போகிறதும் ரொம்ப அவசியமானது. நம்ம அதில் எங்கேயுமே தங்கியிருக்காதபடி நம்ம அதிலிருந்து விடுபடவும் செய்யணும். அப்போ அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம லிபரேஷனுங்கிற அம்சம், ஞானம், லிபரேஷன் எல்லாமே நம்ம பிரச்சனைகள்லேருந்து லாக் ஆகாமல் அதிலிருந்து விடுபடணுங்கிறத வலியுறுத்துறது தான் அதனுடைய அம்சம். அப்படி நம்ம பண்ணும்பொழுது என்னென்னு சொன்னால் நம்ம டோட்டல் லைஃபே வந்து ஒரு பிரவாகமாக போகிற மாதிரி, ஒரு நீரோடை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு நளினமாக அது பார்க்கல எளிமையாக போகிற மாதிரி நம்ம என்டையர் லைஃபே வந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுது. அப்போ நம்ம அதனால என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு நம்முடைய பயணம் வந்து கொஞ்சம் எளிமையான பயணமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம முறைப்படி செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்முடைய மனசு வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயலோட ஒத்துழைக்கிற தன்மைக்கு வந்துடுது. அப்போ நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனோலயம் மனோநாசம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை வந்து சுதந்திரமாக இயங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம், பட் இருந்தாலும் அந்த புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவாக நமக்கு வந்து அது சுதந்திரத்தில் செயல்படணும். அப்போ அதுதான் பிரதானமான பகுதி. இப்போ நம்ம ஆன்மீகத்திலேயே வந்து இந்த மனோலய நாசங்கிறது தான் முக்தி நிலைங்கிறதே அதை தான் சொல்கிறோம். முக்தி நிலையினுடைய டெஃபினிஷன் தான் மனோலய நாசங்கிறது. நல்ல லயங்களெல்லாம் கலைஞ்சு போகிற நல்லதான். ஆனால் இந்த டெர்மினாலஜி அப்படி இப்படி இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு நல்ல நிலையில் போய் செட்டிலாகி இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு, முக்தி நிலை அடைகிறதுன்னு சொல்லி சொன்னாலே ஏதோ ஒரு நல்ல நிலையில் அப்படியே செட்டிலாகி ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்ம கற்பனை பண்ண தோணுது. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பிரவாகம்னு சொல்லி நம்ம பேர் கொடுக்குறோம், ஒரு டைனமிக்கான ஸ்டேட்டுங்கிற மாதிரி சொல்கிறோம். லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான நிலை தானே ஒழிய ஒரு முடமாகி கிடக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை கிடையாது. அதனால் இது வந்து அதுக்காக நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், எங்கேயுமே தங்கியிருக்கக்கூடாது, எதையுமே பிடிச்சி இருக்கக்கூடாது. அதனால தான் சொன்னால் பந்தம் முக்தின்னு சொல்லி ரெண்டையும் பிரித்து பார்ப்பாங்க. பந்தங்கிறது நம்ம மன அனுபவங்களை பற்றி பிடிக்கிறது தான், அதுக்காக நம்ம சொத்து சுகங்களெல்லாம் பற்றி பிடிக்கிறது பந்தம் கிடையாது. ஸோ எனக்கு ஆன்மீக பரிபாஷையில் வந்து பந்தம் பற்றுன்னு சொல்லி சொன்னாலே உறவினர்களை பற்றி பிடிக்கக்கூடாது, பணம் பொருள்களெல்லாம் பற்றி பிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானலாக அப்படி வச்சிடறாங்க. உண்மையில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம மன அனுபவங்களை பற்றி பிடிக்காமல் மனசை சுதந்திரமாக விடுறது தான் அது. அப்படின்னா நம்ம லிபரேட்டடாக இருக்கிறோம். இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃபோடு இணைஞ்சது. இப்போ ஆன்மீகங்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலாக இருந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு அந்த நிலையிலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு பாப்புலராக இருக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து வாழ்க்கையோடு நம்ம இணைஞ்சு போய் ஒரு நீரோட்டமாக நம்ம போகிற மாதிரி ஒரு இணைஞ்சி ஒரு எளிமையாக ஒரு நளினமாக நம்முடைய செயல்பாடு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிக்கிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போ நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடையாது, சுமைகள் கிடையாது. அப்போ அவங்க என்ன செயல்படுறாங்க அந்த செயலோடு இணைஞ்சி வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிடுற மாதிரி, ஒரு கேமாக எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. பிறகுதான் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நிறைய பொறுப்புகளோடு சுமந்துக்கிட்டு அந்த பொறுப்புகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
ஆனால் உண்மையிலே என்ன சொன்னால் நம்ம மனசுங்கிறது அந்த மாதிரி கிடையாது. மனசுங்கிறது ஒரு திடப்பொருளே கிடையாது, அது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக தான் இருக்குது. அதனால் அந்த மனதினுடைய புதுத்தன்மையை வந்து நாம் எப்போவுமே நாம் ரெகனைஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த மனோ லயம் நாசங்கிற மாதிரி அந்த மனம் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக வர்ற மாதிரி ஒரு பிரவாகத்தன்மையோடு அது இருக்கிற மாதிரி மனசை சுதந்திரமாக விடுறது, மனசில் நம்ம எந்த நிலையுமே எடுத்துக்கிடக்கூடாதுங்கிற மாதிரி. உண்மையிலே நீங்கள் எடுத்துக்கிடலைனாலும் கூட ஏதாவது ஒரு நிலை ஏற்படத்தான் செய்யும். நான் எந்த நிலையிலையுமே இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுருவேன்னு சொன்னாலும் மனநிலை அதுக்காக வந்து மனசு வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரக்கப் ஆகி முடங்கி போகாது. அது மனசு வந்து உயிரோட்டமாக செயல்படும். அதனால் அது உயிரோட்டமாக செயல்படுறது தான் உண்மையிலே ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை. அது வந்து அது நம்முடைய இயற்கையான நிலையாகவும் இருக்குது. இப்போ நாம் வந்து தேவையில்லாமல் அதை போய் முடக்கி போட்டு எதையோ ஒன்று பண்ணுறதுனால தான் அது கொஞ்சம் முடக்கப்படுது ஒழிய, மற்றபடி இது வந்து நம்ம ஏதோ அடையிற நிலையே கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலை தான் அது. அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். அதனால் அந்த மனநிலை மனதனுடைய லய நிலையும் ஒரு இயற்கை தான். ஏன்னா லயம் அடையாதபடி நம்ம எந்த செயலையுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி சொன்னால் மனசு லயமாகி மனசு அதோட இணைஞ்சு செயல்பட்டால் தான் செயல்பட முடியும். ஆனால் அதே நேரத்தில் அதன் அளவில் வந்து எப்போவுமே அது சுதந்திரமாக எதுலேயுமே லாக் ஆகிறபடி எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் மனோ லயமும் ஏற்படுது, மனோ நாசமும் ஏற்படும் பொழுது நம்ம மனசு வந்து ஒரு ஆரோக்கியமான மனசாக செயல்படுது. இப்போ மனசு வந்து மனோ லயம் மனோ நாசமும் ரெண்டு பகுதியாக இருந்து செயல்படும் பொழுது நம்ம மனசே ஒரு ஆரோக்கியமான மனதாக, ஒரு பிரவாகமான மனதாக, ஒரு லிபரேட்டடான மனதாக இருந்து செயல்படுது. அப்போ நம்ம வந்து அப்படி செயல்படும் பொழுது உண்மையில் என்ன வேலையை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பிளான் பண்ணி அதை நம்ம முறைப்படி செய்யலாம். நான் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், பட் இருந்தோன்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீயாகவும் ஆயிடுறோம். இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு இடத்துல தங்கியிருக்காதபடி நம்ம எடுக்கிறோம், ஒரு ரோல் எடுக்கிறோம், அப்புறம் அந்த ரோல்லேருந்து விடுபட்டுறோம். அப்போ அங்கே வந்து நம்ம மனம் மட்டும் என்னென்னு சொன்னால் ஒரு பிரவாகனை நம்ம வச்சுருக்க காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு, ஓடிட்டுருந்துச்சுன்னா பார்த்தா ஒரே தண்ணி மாதிரி தான் தெரியும். இப்போ ஒரு ஆறு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எப்பவும் அது கான்ஸ்டண்ட்டாக ஆடாமல் சேமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து அங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசு வந்து ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது புத்தம் புதுசாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த லயத்தில் மாட்டாதபடி அது ஒரு பிரவாகமாக அந்த லய நாசத்தில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உயிரோட்டமான மனசாகிடுது, லிபரேட்டட் மைண்டாகிடுது. இப்போ அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே தங்காது, எதுவுமே வரும் போயிடும், ஒரு உயிரோட்டமான தன்மை அதில் இருக்கும். அதனால் அந்த மனோலயம்னா என்ன, மனோ நாசம்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற மாதிரி இதுகளெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறது மூலமாக நம்ம வாழ்க்கையினுடைய அணுகுமுறையை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிடலாம். நம்ம ஏன்னா அந்த இப்போ மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் செயல்படவும் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம சுமையும் தூக்கி சுமக்கக்கூடாது, சுமையும் நம்ம இறக்கி வச்சிடணும், செயலும் படணும், செயல்படாமல் இருக்கக்கூடாது, சுமையை தூக்கி சுமந்து நம்மளை வந்து அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் லயமும் ஏற்படணும், அந்த லய நாசம் லயம் கலையிற நிலையும் ஏற்படணும். இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ஆஸ்பெக்டையும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் சீராக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது சம்மந்தமாக நம்ம ஏதாவது கேள்விகள் கேட்கணும் கேட்கலாம். ஒரு செயலுக்காக ஒரு செயல் செய்கிறோம், அப்போ நம்ம மனோ லயத்தில் இருந்தால் தான் நம்ம அந்த செயல் செய்ய முடியும். அந்த செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இப்போ மன லயத்தில் இருக்கோம்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அதுவாகவே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதுவாகவே நடக்குமா? அதாவது இப்போ இதில் வந்து நம்ம டெர்மினாலஜியெல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டே மனோ லயத்தில் இருக்கோம் மனோ நாசமாக இருக்கும் எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ நமக்கு வந்து செயல், இப்போ மனோ லயத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்கள் கவனம் செயலில் தான் இருக்கணும், செயலில் நீங்கள் ஈடுபட்டு செயலில் வெற்றி பெறணுங்கிறதுல தான் நோக்கம் இருக்கணும். அதுதான் இது பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம செயல்படுறது நம்ம பிளான் பண்ணுற மாதிரிலாம் செயல் வராது, சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுவோம். இப்போ பிரச்சனைகளை மாட்டிக்கிடும் பொழுது அதில் நம்ம சுழன்றுட்டு இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அப்போ அதிலேருந்து வெளிவரணுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருந்தாலும் வெளியே வர முடியாது, அப்படி அதில் லாக் ஆகிடும். அப்போ தான் என்னென்னா அதில் கொஞ்சம் லாக் ஆகிருக்கிறோங்கிற ஒரு இது வருது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போது பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடும் பொழுது அப்போ நீங்கள் வருது போகுதுங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடும். அது
ஒரு ஈஸியாக எடுத்துக்கிடுற மாதிரி, ஈஸியாக அதோட மூவாகிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் அதோட மூவாகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்கங்கிற மாதிரி சூழ்நிலையோடு எதிர்த்து ரொம்ப போராடாதபடி. பிரச்சனை வரத்தான் செய்யும், பிரச்சனை வரும்பொழுது மனசில் ஒரு வருத்தம் வரத்தான் செய்யுங்கிறது, அதையும் வருத்தம் வர்றதையும் கூட ஈஸியாக எடுத்துக்கிட்றீங்க. அந்த மாதிரி உங்கள் பிரயாணம் வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆட்டு வந்து போதும் இல்லைங்கய்யா, அதுவும் மனோலயமாய் நாசமாகுதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குங்க. ஆமாம், இப்போ தாட்டுன்னு சொல்லி சொல்கிறதே, இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை நினைக்கிறீங்க, நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே லயம் ஆனால் தான் அந்த பொருளை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது லயம் ஆகுது, லயமாகி லயமாகி நீங்கள் மாறி 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 தான் போயிட்டுருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம உங்கள் ஒரு ஊருக்கு போகணும், ஊரில் ஏதாவது ஒரு பணி இருக்குன்னு சொன்னால் அது நினைவு வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நிமிஷத்தில் உங்கள் மனம் அதில் லயமாயிருக்குன்னு அர்த்தம். பிறகு அதே நேரத்தில் அது நீங்கள் போனப்புறம் பார்த்துக்கிடலான்னு சொல்லி ஒரு நீங்கள் ஒரு தாட்டு வரும்போது அது கலைஞ்சு போயிடணும். ஒரு பழையபடி அதே திருப்பி பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அந்த லயத்தில் லாக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது சம்மந்தமாக நினைவு வரும் பொழுது அந்த லயத்தினால தான் அந்த நினைவு வருது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுனா தேவைப்பட்டனா ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்ட சொல்லி சொல்லிடலாம். பட் இருந்தாலும் அதிலேயே திருப்பி அதே சிந்தனையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னாச்சோ நம்ம போனால் தான் சரியாக இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஒரே விஷயத்தை நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லைன்னு சொன்னால் வருது வந்துட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும், இல்லைன்னா ரொட்டேட் நின்று சுழல்கிற விஷயமாக மாறிடுது. இப்படி நின்று சுழல்கிற விஷயமாக மாற்றக்கூடாது. வந்துட்டு போகிற விஷயமா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தேவையானதை அட்டன் பண்ணிக்கிட்டுறீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டாலுங்கய்யா, ஒரு விஷயம் வந்து மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு, தாட்டு திங்கிங் மட்டும் நல்லா மனசுக்குள்ளே பதிஞ்சுது. நீங்கள் மற்றது நயம் இந்த இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே இதை சார்ந்தே தான் இருக்குது. அதாவது தாட்டு வந்தால் அதை எப்படி நாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுருணுமோ, திங்கிங் வந்து வெளியில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லா இதுவும் வருது. எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, அந்த நயங்கிற விஷயமே சரியாக புரிய மாட்டேங்குது. இல்லைனாலும் இந்த மெயின் இந்த தாட்டு விஷயம் தெரிஞ்சாவே போதுங்களா? அதான் இப்போ ரெண்டும் ஒன்று தான். இப்போ அதை அப்படின்னு சொல்லி சொன்னால் லயங்கிறதே ஒரு தாட்டு தான். அந்த அதே மாதிரி அந்த திங்கிங் பண்ணாலுமே கூட லயத்தில் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். பண்ணுவோம், ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது நீங்கள் திங்க் பண்ணாமல் செய்ய முடியாது. வெறும் தாட்டு வந்தால் மட்டும் வேலை செய்வேன்னுட்டு செய்ய முடியாது, திங்க் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் நீங்களாக கான்சியஸாக ஒர்க் அவுட் பண்ணுறத வந்து நம்ம லயம்னு சொல்லிக்கிடலாம். தாட்டும் லயம் தான், திங்கிங் கூட மனோலயம் தான். பட் இருந்தாலும் இது நாமளாக ஹேண்டில் பண்ணுறது, லயங்கிறதும் நாமளாக ஹேண்டில் பண்ணி, திங்கிங்கிறது நாமளாக லயத்தை ஹேண்டில் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அப்போ இது நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நீங்களாக செயல்படுறது ஒன்று, அதுவாக செயல்படுறது ஒன்று, ரெண்டு அம்சமாக இருக்குது. சரியாக முடிவு வைக்க முடியாமல் குழம்பு அந்த டைமில் எப்படி டிசைட் பண்ணுறது? ஒரு விஷயத்தை ரெண்டு ஆப்ஷன் வருது, அதில் வந்து எந்த ஆப்ஷனை நம்ம எடுத்து செய்யணும்னு ரெண்டு சைடுமே மைண்டு ஓடுது. அப்படிங்கும்போது வந்து எதை நம்ம செலக்ட் பண்ணுறது? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறோம், போக வேண்டானே முடிவு பண்ணுறோம், இதில் எதை செலக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி, அல்லது ஒரு வேலையை செய்யணும்னு எடுக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீங்களே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா இது வந்து தானாக வேற ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறதில்லை. நீங்களாக அதில் வந்து இது பண்ணணும், இல்லைனா ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்க்கலாம், இல்லைனா கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடலாம். அடுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அடுத்த கட்டத்தை முடிவு எடுக்கிறதுக்குனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் போடலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் செயல் முக்கியமாக இருக்கணும். செயல் தான் முக்கியம், செயல் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு. செயலே படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து எல்லா செயலையும் நீங்கள் ரொம்ப ஆரவாரத்தோடு எல்லா செயலையும் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளையும் மாட்டிடக்கூடாது. அதனால் சில ஒரு அளவோட தானே செய்யணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதையாவது ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னுட்டு ஒரு ஆவேசம் கிளம்புதுன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க கொண்டு போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதுலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக சில இதுலாம் பண்ணணும். அதை செய்ய வேண்டியதும் செய்யணும், அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். சில இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட செய்யலாம். லயத்தை உணர முடியுது, லயன் ஆசத்தை நம்ம எப்படி உணர்றது? லயத்தை உணருதான்
அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது? இப்போ நீங்கள் வந்து சூரியன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், சூரியன் மறைஞ்சதை எப்படி பார்ப்பீங்க? சூரியன் இல்லைங்கிறது தான் பார்க்க முடியும், சூரியன் இல்லைங்கிறது தான் தெரியும். வழிய சூரியன் மறைஞ்சதை பார்க்குறதுங்கிறது கிடையாதுல்ல, அங்கே சூரியனே இல்லை. நம்ம நம்ம தெரிஞ்சதுனாலே நம்ம இல்லை, நம்ம எதை தெரிஞ்சாலுமே லயம்தான், லயத்தை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நாசத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியாதுல்ல, லயம் கலைஞ்சு போயிடுது அவ்வளோதான். லயம் கலைஞ்சு போயிட்டுன்ட்டு அர்த்தம், ஒரு லயத்துலேருந்து இன்னொரு லயம் மாறிட்டுனாலே இடையில ஒரு லயம் போயிருக்குன்ட்டு அர்த்தம். ஏன்னா எப்போவுமே வந்து உயிரோட்டமானது எல்லாமே கணத்துக்கணம் புதுசாக தான், லயங்கிறது வந்து ஏதோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக அது ஆடாமல் சேமாக அப்படியே ஸ்ட்ராட்டிக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. லயம்னாலே அதுவுமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருக்குது, பழைய லயம் போய் புது லயம் வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம லயம் கலைஞ்சி தான் புது லயம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம அதை கான்சியஸாக நம்ம ஃபீல் பண்ணலை, பண்ணலைங்கிறதுனால அங்கே மாற்றம் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை, கணத்துக்கணம் புதுசு தான். ஏன் ஒரு முடிவு எடுத்துடுறோம், இப்படி தான் பண்ணணுங்கிறது ஒரு முடிவு எடுத்துடுறோம், மனசுக்கு தோணுது இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணுது, திடீர்னு அந்த முடிவு எடுத்ததுலே குழப்பங்கள் ஏற்படுறப்போ அதை எப்படி டீல் பண்ணுறோம்? குழப்பங்கள் ஏற்படும்போது கொஞ்சம் குழம்பிட வேண்டியது தான், ஒரு என்ன செய்ய முடியும், முடிவெடுத்தது சரியா தப்பாங்கிறத மாதிரி ஒரு குழப்பம் வர்றப்போ அதை எப்படி டீல். அதாவது மொத்தத்தில் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, சில இதுகளெல்லாம் அனுபவப்பட்டு தான் அதனால உள்ள தவறுகள்னால ஏதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு கிடச்சி தான் நம்ம சிலதெல்லாம் பாடம் படித்து தான் சிலதெல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அதில் எக்ஸ்பர்ட்கள்ட்டு இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேட்டுக்கிடலாம், இல்லைன்னா சிலதில் கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டு செய்யலாம். சிலது வெயிட்டிங் போட முடியாது, என்ன பண்ண முடியும், ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ணி ஆகணும், அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் எப்போவுமே வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வைக்கிறதுங்கிறத கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிடணும், ஒரு சாதாரண விஷயங்கள் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி இதுகளை நம்ம முடிவை கொஞ்சம் எடுத்து பண்ணலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடாது, கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் செய்யணும். ஹலோ சார், இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் இருக்கும்போது வந்து ஒரு டச் ஃபோன் வாங்கணும்னு நமக்கு ஆசை வருது, டச் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் இதை இதோட கூட கொஞ்சம் நல்லா மூணு கேமரா உள்ள ஃபோன் வாங்க, அப்போ அந்த ஆசை வருது, அப்புறம் அது எது மேலே ஆசைப்படுது, அப்புறம் அதில் உள்ள ஆசையும் போயிடுது. இப்படி வந்து அது வந்து ஆசைப்படுறதும் அதே மனசு தான், ஆசையை அது மேலே ஆசையை இல்லாமல் போகிறதும் அதே மனசு தான், இந்த மனநிலை ஏன் அப்படி வருது? இல்லை அப்படின்னா தானே உங்களுக்கு இயக்கமே இருக்கும், ஆசையே இல்லைன்னா இயக்கமே இல்லாமல் போயிடும்ல. அதனால் ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு போகிறது தான் கரெக்ட், அது அது ஆரோக்கியமானது தான். அதில் வந்து உங்களை முடக்கி போடுறது ஒன்று தான், சிலதில் லாக் ஆகிடுவீங்க, அந்த லாக் ஆகியிருந்தால் தான் அதில் பிரச்சனையே வழியே அதுலேருந்து வெளியே வர முடியாது, அப்படி லாக் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை. ஒரு ஆசையிலேருந்து இன்னொரு ஆசைக்கு நம்ம மனசை கொண்டு போயிட்டோம்னா இந்த ஆசைகள் விட்டுருமா? வேறு நம்ம ஒரு ஒரு உயர்ந்த ஆசையை மனசில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மற்ற ஆசைகள் கொஞ்சம் விடுபட்டு அதில் நம்ம மைண்டு போக ஆரம்பிக்குமா? இல்லை ஆசைன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு எதுனே ஏதோ தேவைப்படுது, அதை நோக்கியே உங்களுக்கு உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சக்தி தானே ஆசைன்னு சொல்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை நோக்கி போய் தானே ஆகணும், நீங்கள் தேவையே நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிடுங்க, தேவையா தேவையில்லையான்னு நிர்ணயம் பண்ணிவிடுங்க. இந்த தேவை நிறைவு பண்ணுறது ஆசை தானே, உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறது ஆசை தானே உங்களை கூட்டிகிட்டு போகுது. முடிஞ்ச செயல்களை வச்சு ரீட்டைன் பண்ணக்கூடாது, மறந்துடணும், மறந்து அதை விட்டு போயிடணும், தாட்டை விட்டு வெளில வந்துடணும்னு சொல்கிறோம். அது அந்த அனுபவமும் அனுபவத்தை வச்சுக்கணுமா, வெறும் அந்த தாட் மட்டும், இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது தப்புனால சில பாடங்கள் வந்திருக்கு, அந்த தாட்டை விட்டுறதுனால அந்த அனுபவமும் டோட்டலாக நான் ஃபர்கெட் பண்ணுவோம், அனுபவம் ஷுட் பி இம்ப்ரிண்டட் டு த நாலேஜில், இல்லைன்னா அந்த அனுபவத்தையும் விட்டுறணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம தப்பே பண்ணிட்டோம், இருந்தாலும் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி திருப்பி திருப்பி நம்ம அதே சொல்கிறதுனால லாபம் இல்லைல்ல, அது உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணுற மாதிரி தானே. இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் சரி, எப்போ தப்பு பண்ணிட்டோம் இன்னும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம், அப்போ நம்ம ஆக வேண்டியது என்னங்கிறதுல நம்ம தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறது வந்து நம்மளை முடக்கி போடுற மாதிரி தான், அதனால் அதில் நம்ம கவனம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம சரி பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம தயாருங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கும்போது நம்மளுடைய செயலை வந்து டைனமிக்காக மாறிடுது, அது ஒரு செயல் தன்மையோடு மாறிடுது.
அப்போ நீங்கள் முடங்கி போகலை, நீங்கள் உயிரோட்டமாக நீங்கள் செயல்படுறதுக்கு தயாராக வந்துடுறீங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல நின்று நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம இப்போ செஞ்சாச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம செய்கிறதுக்கு என்னங்கிறது போது தான் நீங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கீங்க. முன்னோக்கி போகிறது, ஆமாம், அந்த முன்னோக்கி போகிறது தான் நமக்கு முக்கியமானது. அந்த கில்ட்டில் நிற்கக்கூடாது. ஆமாம், எதுலேயுமே தேங்கி நிற்கக்கூடாது. ஆமாம், ஹாப்பினஸ்லேயும் அந்த ப்ளிஸ்லேயும் நிற்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். ஆசையிலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா? எது ஆசை இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணலாமா? ஆசையிலேருந்து விடுபடணுங்கிறது வந்து அது ஏதோ சும்மா உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தானே. ஆசை தானே உங்களுக்கு ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸே ஆசை தானே. இப்போ நீங்கள் ஆசையிலேருந்து விடுபடணுங்கிறது என்னது, அதுவும் ஒரு ஆசை தானே அது. அதனால் ஆசை தான் ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸே, அதுதான், அதை வச்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிடணும் எப்படி செயல்படுறது கரெக்டுங்கிறத. ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸும் ஆசை தான், ஆசையை தூக்கி போட வேண்டாம். ஆசையும் நல்ல முறையில் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிடுங்க. கோபம் பயம் இதெல்லாம் வந்த பிறகு நம்ம புறத்தில் செயலுக்கு மட்டும் நம்ம கவனம் வச்சு செஞ்சிடறோம். அதை முடிஞ்ச பிறகும் நம்ம எப்பயுமே புறத்தில் என்ன செய்யறது அந்தமாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பரவாயில்லையா? அந்த அவேர்னஸாக எப்பயுமே இருக்கிறது இல்லை? எப்படினுமே வந்து நீங்கள் ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டால் தானே உங்களுக்கு செயலுக்கு அவசியம் வருது. சூழ்நிலை மாறலைன்னு செயல் நீங்கள் என்ன செஞ்சிட்ருங்க அதனால் செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறத தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் பிரயாணத்தை பற்றி யோசித்துக்கிட்டு அது பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. இப்போ நீங்கள் எங்கேயும் பிரயாணம் பண்ண முடியாது, நீங்கள் இங்கே முடிவு பண்ணிட்டீங்க இது நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிறது தாங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் பிரயாணத்தை பற்றி இப்போ நாளைக்கு பிரயாணம் பண்ணுறதுனா யோசிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு செயல் வந்து நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட செயலில் தானே நீங்கள் ஈடுபட முடியும். அப்போ நீங்கள் ஒரு சூழ்நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துக்கிட்ட சூழ்நிலையோடு நீங்கள் இணைஞ்சிக்கிடுங்க. அவ்வளோதான், எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ உங்கள் செயலுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அந்த ஸ்கோப்போடு இணைஞ்சிடுங்க. இருக்கிறதுல பெட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரிங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த எண்ணங்களாக சிந்திப்பான்னு அதை சிந்தித்து ஒரு முடிவு எடுத்துறோம். முடிவு எடுத்த பிறகும் அது நார்மல் லைஃப்லேயும் வந்து அது எண்ணங்களாக சிந்திப்பாக அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது சரியாக தவறுங்க? அதாவது எப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு உங்களுடைய சிந்தனை வந்து உதவியாக இருக்கணும். உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உங்கள் சிந்தனை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் உங்களை அதையே நினச்சி நினச்சி இப்படி ஆயிட்டுது அப்படி ஆயிட்டுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அர்த்தம். இல்லை உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நமக்கு செய்கிறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் உதவிகரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் செயலுக்கு உதவிகரமாக அதை எடுத்துக்கிடணும். உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதை கூப்பிடக்கூடாது. தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலாம். ஆமாம், நாமளே அது வழியினா சிந்திப்பான்னு போட்டு குழப்பி. ஆமாம், ஏன்னா ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னால் உங்களை பாதிக்கப்பட்ட விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிந்தனையில் திங்கிங் மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், தாட் மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்தாலே அதனுடைய வேகம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான், இது உங்களோட எண்ணங்களும் சிந்திப்பும் கேட்ட பிறகு நான் அந்த அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அதே ஒரு விளைவாக இருந்தேன். ஆமாம், நீங்கள் வந்து அதை பயிற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. பயிற்சி பண்ணிங்கனாலே ஏதோ ஒரு வகையில் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். அது அதே மாதிரி அந்த அகம்புறமும் அது அதே மாதிரி தான், அந்த செயல்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அதே ஒரு பிரச்சனையாக வரும். இப்போ அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சிங்கனாலே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராகிடுறீங்க. ஏதாவது ஒரு எந்த ஒரு செயலில் செய்யும்போதோ அல்லது ஏதோ ஒரு நினைக்கிற போது நெகட்டிவ் எண்ணமாக தான் ஃபஸ்ட்டு வருது. அப்புறமேட்டு இது வேணுமா வேண்டாமான்னு மனசை சமாதானம் பண்ணிட்டு அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் எண்ணம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். அதனால நெகட்டிவாக தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது தான் நிதானம் வரும் உங்களுக்கு. பாசிட்டிவாகவே எல்லா எண்ணமும் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் தலைகால் புரியாமல் பாட்டு என்னதோ போய் தலையில் இடிச்சுட்டு கிடந்து பிரச்சனை ஆயிரும். அது அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான், நெகட்டிவ் எண்ணம் வர்றது நல்லது தான், அது ஒரு அளவோடு பயன்படுத்திக்கிடுங்க அவ்வளோ. அதுக்காக உங்களை செயலெல்லாம் முடக்கி போடுற மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வரக்கூடாது. ஓரளவு உங்களை வந்து அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு நெகட்டிவ் எண்ணம் தான் உங்களை பாதுகாக்கும். அதனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. அதேமாரி இப்போ ஒருத்தர் போய் பார்க்க தொழில் விஷயத்தில் அவர்கிட்ட தவறாக பேசலை, தவறாக பேசலைன்னா கூட அவர் சொல்கிறதுக்கு
அதுக்கு பதில் நியாயமாக பதில் சொல்லிட்டு நான் நவந்து வந்துடுறேன். வந்தாலும் மறுபடியும் ஒருக்கா போய் அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு வந்துடலாம், இதை தப்பாக பேசிக்கோமா என்னவோ நினச்சி நினச்சி மறுபடியும் ரெண்டு தடவை போய் ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட மட்டும் அதுமாரி போய் பேசுகிறேன். இல்லை அது வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு திருப்தி இருந்தீங்கன்னா அதையும் வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துடக்கூடாது. நீங்கள் ரெண்டாவது திருப்பி போகிறத அங்கே அட்வான்டேஜாக எடுத்து உங்களை ஏதாவது பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருந்துக்கிடுங்க, அவ்வளோதான்.